எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எல்லாருக்கும் அது அநேகம் பேருக்கு பிடிச்சதான ஒரு சைட் டிஷ். என்ன அப்படின்னாக்கா ஒரு பருப்பு உசிலி ஐட்டம். பருப்பு உசிலி என்ன உங்களுக்கு என்னக்கா கொத்தவரங்க பருப்பு உசிலி செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு காமிக்கிறேன். கொத்தவரங்க ஒரு கால் கிலோ, அது வந்து இது பண்ணிவிட்டு மேலே தரை வால் ஊதியும் கட் பண்ணிவிட்டோம், நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊறின்ருக்கு. எவ்வளோ அப்படின்னாக்கா ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு உசிரிக்கு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆரோ நீங்கள் மிளகாத்தில் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை ஃபைனலாக இது அந்த அரைக்க போகிறோம். இதை நம்ம வந்து இதில் அரைக்க போகிறோம், அதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாத கொஞ்சம் அப்படி கொரகொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தேவை, அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிளகா வத்தல போட்டுடலாம். பெருங்காயத்தூட இதிலே போட்டுடலாம், ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதிலே மஞ்சத்தூளையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூட, அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மி இருந்தாலும் போகிறோம். நம்ம இதில் வேறு தனியாக உப்பு போட போகிறோம் வேக வைக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் அரைக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுட்டுருக்கோம். இந்த அரிசினு வரலாம். இந்த மீன் டைம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் உள்ள தண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதில் 3 கிராம் அளவுக்கு தண்ணி வச்சா போகிறோம். தண்ணி இப்படி அது மேலே நிற்கிறது கொஞ்சம் போட நின்னா போகிறோம். இதை வந்து வச்சு 2 விசில் வர அளவுக்கு நம்ம முதல்ல இது பண்ணிக்கலாம். 2 விசில் வந்த மறுபடியும் பார்ப்போம். அது இந்த மீன் டைம் அதை அரைச்சின்னு வந்துடும். இப்போது அது அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த கொரகொரன்னு இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. இதோ கருவேப்பிலை ஒரு 1/2 அலம்பி இட்லி போட்டுட்டேன். இப்போது இங்கே பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 ml எண்ணெய் விடுறேன். இதுக்கு எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உசிலிக்க போகிறோம். உசிலிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை காயட்டும், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்ததுக்குனா நல்லாயிருக்கும், உசிரி நல்லா வரும். இப்போது உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நிதானமான ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஏற்கனவே மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு மிளகா வெத்தல் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இது பொன் நேரமாக அந்த உளுந்து மாறணும். கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயை பூரா அது இழுத்துன்றோம். அப்படியே இதில் தான் வேகணுமே, ஊற வச்சது இதில் வேகணும். அப்போ தான் தனித்தனியாக உதிர்ந்து வரும் உசிலி. இது மாதிரி நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டோம். அப்படியே மறுபடியும் பார்ப்போம்.
பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சேன் மீடியம் ஃப்ளேமில். நல்லா அப்படி உதிர்ந்து வரணும், அப்படி உதிரும். இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் கூட உதிரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவ்வளோ எண்ணெய் விட்டால் தான் இது சரியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நம்ம கொத்தங்காய் வேக வச்சோன்னே அதை வடிகட்டிட்டு திரும்பி உப்பு போட்டிருக்கோம். இதோடு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டியதுதான். ரெண்டு நிமிஷம் வேகட்டும், மறுபடியும் பார்ப்போம். பாருங்க 2 நிமிஷம் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போய் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் பருப்பு ஊசலி, கடலை பருப்பு ஊசலி தயாராகிடுது. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு சந்திக்கிறேன்னு சொல்லி ரேவதி கிச்சன் டிஷ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.